இதை கொழிஞ்சி கொலைன்னு சொல்லுவாங்க நண்பர்களே. இதில் வந்துட்டு அவ்வளோ சக்தி இருக்குது. நம்ம விவசாயத்துக்கு வந்துட்டு இது ஒரு ஒரு நல்ல ஒரு இது உரம். இதை வந்துட்டு தலை இதில் மேலே உள்ளதில் எவ்வளோ சத்து இருக்கோ அதை விட வேர்பகுதியில் அதிகமான சக்தி இருக்குது. நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு நிறையா வந்துட்டு நாங்களாம் வந்துட்டு விவசாயத்துக்கு வந்துட்டு நெல் நாற்று பாகுறதுக்கு முன்னாடி வந்து இதை வந்துட்டு போட்டு நல்லா அதை வந்துட்டு இது பண்ணுவோம், மக்க விட்டு இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் தென்னை மரங்களுக்கு, கொய்யா மரங்களுக்கு, எலுமிச்சை மரங்களுக்கு இந்த இதை வந்துட்டு பிடுங்கி வைப்போம். இதில் வந்துட்டு நம்ம நீ இதோட வேரை வச்சு நீங்கள் பல் துளக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு வாயில் வந்துட்டு ஒரு அந்த ஒரு ஒரு ரியாக்ஷன் அப்படி ஒரு அற்புதமான ஒரு இது தெரியும், அந்த ஒரு ஃபீலிங். இந்த கொழிஞ்சி வந்துட்டு மனிதர்களுக்கு என்ன பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு சிறு சிறு தோல் வியாதிகளுக்கு இது வந்துட்டு பயன்படுது. அது வந்து செரிமான கோளாறு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேரை வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணி அந்த தோலை வந்துட்டு வேரில் உள்ள தோலை வந்துட்டு கொஞ்சம் நச்சு அந்த இதை வந்துட்டு அந்த லைட்டாக ஒரு கரண்டி டீஸ்பூன் வந்து சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி இதெல்லாம் செரிமான கோளாறு வந்து குணமாகுது. நான் ஒரு சில டயத்தில் நினச்சிருக்கேன், ஏன் அங்கங்கே பிடுங்கி இது பண்ணுறாங்க, அங்கங்கே இந்த எப்படி இது மானாமரையில் முளைக்கக்கூடியது, நல்லா கடும் வெப்பத்தை தாங்கக்கூடியது. எப்போயா மழை பெய்யும்போது சும்மா இருக்க டயத்தில் விவசாயம் இல்லாத டயத்தில் இதை லைட்டு அந்த விதையை வாங்கி விதைச்சி விட்டால் அது வாட்டுக்கு வந்துடும், அப்படியே நம்ம தொழில் அடிச்சுட்டு போயிடலாம்ல அப்படின்னு கூட நான் நினச்சிருக்கேன். எதுக்கு சொல்கிறேன்னு கேளுங்க, இந்த வேர் வந்து நல்லா ஆணி வேறு மாதிரி போட்டுருங்க, இதெல்லாம் பிடுங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் வரும். அதனால தான் இந்த இதெல்லாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு பிடுங்குற கஷ்டப்படுறதுனால வந்துட்டு அதை நம்ம பயன்படுத்துகிறதும் தவிர்த்துருக்கு. ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம்.